வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழமுதம். ஒருவரை கவிஞராக்கும் திறனும் கற்பனை வளம் அதிகரிக்கக்கூடிய ஆற்றலும் சந்திரனுக்கு உண்டுங்க. ரோஹிணி, அஸ்தம், திருவோணம் போன்ற நட்சத்திரங்கள் சந்திரனுக்கு உரிய நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சந்திர திசை முதல் திசையாக வருங்க. சந்திரனின் திசை வருடங்கள் மொத்தம் 10 வருடங்கள். நவகிரகங்களில் சூரியனுக்கு அடுத்த நிலையில் இருப்பவர் சந்திர பகவான். சந்திர பகவானை மனோகாரகன் என்று சொல்லுவாங்க. தண்ணீர் சார்ந்த நோய்கள், பயணங்கள், சுவை, உணவு, கற்பனை திறன், தெய்வீக பணி போன்றவைகளுக்கும் காரகன் சந்திர பகவான். ஒருத்தரோட ஜாதகத்தில் வளர்பிறை சந்திரன் சுப பலன்களையும் தேய்பிறை சந்திரன் பாவக பலன்களையும் கொடுக்குதுங்க. சந்திர பகவானின் திசையானது சில லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான பலனை கொடுக்கும். மேசத்தில் பிறந்தவர்களுக்கு 4 அதிபதி அப்படிங்கிறதுனால அனுகூலமான பலன்களை கொடுப்பாரு. ரிஷபத்தில் பிறந்தவங்களுக்கு 3 அதிபதி அப்படிங்கிறதுனால ஜாதகத்தில் சந்திரன் அமையும் இடத்தை பொறுத்து சாதகமான பலனை கொடுப்பாரு. சந்திரன் பொதுவாக ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு நற்பலன்களை தருவதில்லைங்க. மிதுனத்திற்கு 2 அதிபதி அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு சாதகமான பலனை கொடுப்பாரு. கடக லக்னத்திற்கு சந்திரன் லக்னாதிபதி அப்படிங்கிறதுனால கடக ராசிக்கு சந்திர திசை மிகவும் சாதகமான பலனை கொடுக்குங்க. சிம்ம லக்னத்திற்கு சந்திரன் 12 அதிபதி என்றாலும் அவர் லக்னாதிபதி சூரியனுக்கு நட்பு கிரகம் என்பதால் ஓரளவுக்கு நல்ல பலன்களை சந்திர திசை காலத்தில் பெறலாங்க. கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு லாபாதிபதி சந்திரன் அப்படிங்கிறதுனால சந்திர திசை சாதகமான பலன்களை கன்னி ராசிக்காரர்களுக்கு கொடுப்பாருங்க. துலா லக்னக்காரர்களுக்கு 10 அதிபதியாக சந்திரன் வர்றதுனால சந்திர திசை நடைபெறும் போது தொழில் வியாபாரங்களில் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். விருச்சிக லக்னக்காரர்களுக்கு சந்திரன் பாதகாதிபதி அப்படிங்கிறதுனால அனுகூலமான பலனை கொடுக்க மாட்டாருங்க. தனுசு லக்னத்திற்கு 8 அதிபதியாக சந்திரன் வர்றதுனால ஜாதகத்தில் சந்திரன் நல்ல நிலைமையில் இருந்தால் மட்டுமே நல்ல பலன்களை கொடுப்பாரு. மகர லக்னத்திற்கு சந்திரன் 7 அதிபதி அப்படிங்கிறதுனால வாழ்க்கையில் சற்று ஏற்றத்தாழ்வை ஏற்படுத்துவாரு. கும்ப லக்னத்திற்கு சந்திரன் 6 அதிபதி அப்படிங்கிறதுனால சந்திர திசை நடைபெறும் போது உங்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் ஏற்படும். மீன லக்னத்திற்கு சந்திரன் 5 அதிபதி அப்படிங்கிறதுனால சந்திர திசை நடைபெறும் காலத்தில் மிகவும் சாதகமான பலன்கள் ஏற்படுங்க. சந்திரன் லக்னத்தில் அமைய பெற்று திசை நடந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சிறப்பான ஆரோக்கியம் உண்டாகுங்க. நல்ல சுவையான உணவு வகைகளை சாப்பிடுவீங்க. நல்ல தூக்கம் அமைய பெறும். நவீன ஆடை ஆபரணங்கள் சேரும். புகழ், பெருமை, செல்வம், செல்வாக்கு மேலோங்குங்க. உங்கள் லக்னத்திற்கு சந்திரன் 2 அமைய பெற்று திசை நடந்துச்சு அப்படின்னா அதிகமான பணவரவுகள், சுகமான குடும்ப வாழ்க்கை, சொன்ன சொல்லை காப்பாற்றும் அமைப்பு உண்டாகும். நல்ல வார்த்தைகளை பேசுறதுனால அனுகூலமும் குடும்ப ஒற்றுமையும் உண்டாகுங்க. உங்கள் ஜாதகத்தில் லக்னத்திற்கு 3 சந்திரன் அமைய பெற்று திசை நடந்துச்சு அப்படின்னா நல்ல சுகம், தைரியம் உண்டாகும். சகோதர சகோதரி யோகம் கிடைக்கும். காதுக்கு நகை போட்டுக்கொள்ளும் அமைப்பு உருவாகுங்க. உங்கள் ஜாதகத்தில் லக்னத்திற்கு சந்திரன் 4 அமைய பெற்று திசை நடந்தது அப்படின்னா வீடு, பூமி, மனை, வண்டி, வாகனம் வாங்கும் யோகம் கிடைக்குங்க. தனலாபமும் கிடைக்கும். மற்றவங்களுக்கு உதவி செய்வது, உற்றார் உறவினர்களால் உதவி பெறுவது, கல்வியில் மேன்மைகள் கிடைக்கும். என்றாலும் சந்திரன் பலமிழந்து திசை நடந்துச்சு அப்படின்னா தாய்க்கு கண்டம் உடல்நிலையில் பாதிப்பு உண்டாகுங்க. சந்திரன் உங்கள் லக்னத்திற்கு 5 திசை நடந்துச்சு அப்படின்னா குடும்பத்தில் சுபகாரியம் நடைபெறும். குழந்தை பாக்கியம், குழந்தைகளால் மேன்மை, அனுகூலங்கள் உண்டாகுங்க. சிலருக்கு ஆண் குழந்தை யோகம் தடைபடும். கைத்தொழில், மேற்கல்வியில் மேன்மை உண்டாகும். மனைவி வழியில் சிறப்பான அனுகூலம், தெய்வ பக்தி எல்லாமே கிடைக்குங்க. உங்கள் லக்னத்திற்கு சந்திரன் 6 திசை நடந்துச்சு அப்படின்னா ஜல தொடர்பான உடல் உபாதைகள், வாத நோய், தாயுடன் கோபப்படும் நிலை, புத்தியில் தடுமாற்றம், தாய்க்கு கண்டம் போன்றவைகள் உண்டாகுங்க. சந்திரன் உங்கள் லக்னத்திற்கு 7 திசை நடத்தினாரு அப்படின்னா மனைவி, குழந்தைகள், நண்பர்கள், உற்றார் உறவினர்களுடன் சந்தோஷமாக வாழும் அமைப்பு உருவாகும். ஆலயங்களுக்கு சென்று தெய்வ தரிசனம் செய்யும் அமைப்பு, திருமண யோகம் எல்லாமே நடக்குங்க. அதே மாதிரி உங்கள் லக்னத்திற்கு சந்திரன் 8 திசை நடந்துச்சு அப்படின்னா உடல்நலம் பாதிக்கும். மனதிலும் குழப்பமான நிலை உருவாகும். எடுத்த காரியம் தடைபடும். மனைவி குழந்தைகளுடன் வீண் பிரச்சனைகள் ஏற்படும். ஜலத்தால் கண்டம் ஏற்படும். வயிற்று உபாதைகள், மருத்துவ செலவுகள், பணவரவுகளில் தடைகளும் உண்டாகுங்க.
சந்திரன் 9 தசை நடத்தினார் அப்படின்னா அதிகமான தர்ம காரியங்களை செய்வாங்க, தோட்டம் நிலம் வாங்கும் அமைப்பு ஏற்படும், தெய்வங்களை தரிசிக்கும் யோகம் ஏற்படும், விவசாயத்தில் மேன்மை, ஜல தொடர்புள்ள தொழில்களில் அபிவிருத்தி உண்டாகுங்க. சந்திரன் உங்கள் லக்னத்திற்கு 10 தசை நடத்தினார் அப்படின்னா அதிகமான வேலைகளை செய்வாங்க, உடல் நலமும் சிறப்பாக இருக்கும், யாகம் ஹோமம் போன்ற தெய்வ காரியங்களை செய்வாங்க, எந்த ஒரு தொழிலிலும் மேன்மைகளும் லாபமும் அதிகரிக்குங்க. சந்திரன் 11 தசை நடத்தினார் அப்படின்னா அதிகமான தனலாபம், புத்திர விருத்தி, உற்றார் உறவினர்களுடன் சிறப்பான உறவு அமையும், உங்களுக்கு கௌரவம் கூடும், புதுமையான ஆடை ஆபரணம் கிடைக்குங்க. சந்திரன் 12 தசை நடத்தினார் அப்படின்னா உடலில் ஜல தொடர்பான உபாதைகள் ஏற்படும், செய்யும் தொழிலில் காரியங்களில் தடை ஏற்படும், பெண்களுக்கு உடல் உபாதைகள், வண்டி வாகனம் பழுதுபடும் சூழ்நிலை, வீடு பூமி மனை வழியில் சாதகமற்ற பலன்கள் உண்டாகுங்க. சந்திர திசையில் சந்திர புத்தியின் கால அளவு 10 சந்திர பகவான் ஆட்சி உச்சம் பெற்று கேந்திர திரிகோணங்களிலும் வளர்வரி சந்திரனாக இருந்து அவர் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருந்தாலும், ஜென்ம லக்னத்திற்கு தனஸ்தானத்தில் இருந்தாலும், நட்பு கிரக வீட்டில் இருந்தாலும் சிறப்பான நல்ல பலன்கள் உண்டாகுங்க. அரசாங்கம் மூலம் அனுகூலம், அதிக புகழ், திருமணம் நடைபெறும் அமைப்பு, குழந்தை பாக்கியம் உண்டாகுங்க. மனை வண்டி வாகனம் ஆடை ஆபரண சேர்க்கை போன்ற பலன்கள் கிடைக்கும். குரு பார்வை பெற்ற சந்திரனாக இருந்தால் எதிலும் உயர்வும் லாபமும் உண்டாகுங்க. அதே மாதிரி சந்திர பகவான் தேய்பிரி சந்திரனாகி பலமிழந்து பகை நீசமாகி பாவிகளின் சேர்க்கை பெற்றோ பாவிகளின் பார்வை பெற்றோ 6, 8, 12 மறைந்தாலோ பாதகஸ்தானத்தில் அமர்ந்திருந்தாலோ பணவிரயம் ஏற்படுங்க, இடம் விட்டு இடம் போக நேரிடும், மனக்குழப்பம் ஏற்படும். சந்திர திசையில் செவ்வாய் புத்தியின் கால அளவு 7 செவ்வாய் பகவான் லக்னத்திற்கும் திசாநாதனுக்கும் கேந்திர கோணங்களில் அமைய பெற்று செவ்வாய் ஆட்சி உச்சம் நட்பு பெற்று பலமுடன் இருந்தால் புகழ் உண்டாகுங்க. எதிரிகளை எளிதில் வெற்றி கொள்ள முடியும். பணவரவுகளால் குடும்பத்தில் வீடு மனை பூமி வண்டி வாகன அமைப்புகள் ஏற்படும். சகோதர வகையில் ஒற்றுமையும் உதவியும் கிடைக்கும். நெருப்பு மருந்து சம்பந்தப்பட்ட தொழில்களில் உயர்வான வருமானமும் லாபமும் கிடைக்குங்க. அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் பகை நீசமாகி பாவிகள் சேர்க்கை அல்லது பாவிகள் பார்வை பெற்று 8, 12 மறைந்து திசை நடந்தாலும், திசாநாதனுக்கு 8, 12 அமைய பெற்றாலும் எதிர்பாராத விபத்துக்களை சந்திக்கும் சூழ்நிலை, உடலில் காயம் ஏற்படுங்க. சிலருக்கு அறுவை சிகிச்சை செய்து கொள்ள வேண்டிய அவசியம் உருவாகும். கடுமையான வார்த்தைகளை பேசும் அமைப்பு, குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை குறையுங்க. இதுக்கு பரிகாரமாக கந்தசஷ்டி கவசம் படிப்பது, முருக வழிபாடு செய்வது, அன்னதானம் செய்வது போன்றவற்றை செய்வதால் கெடுதிகள் விலகும். சந்திர திசையில் ராகு புத்தியின் கால அளவு 1 6 ராகு பகவான் லக்னத்திற்கு கேந்திர கோணத்தில் இருந்தாலும், சுபகிரக சேர்க்கை பார்வை பெற்றாலும் முற்பகுதி காலம் சுகமான பலனும் பிற்பகுதி காலம் உபாதைகளும் உருவாகுங்க. அதே மாதிரி ராகு 3, 6, 11 இடங்களில் இருந்து சுபகிரக சம்பந்தம் அல்லது பார்வை பெற்றால் வியாதி இல்லாத நிலை, எதிர்ப்புகளை சமாளிக்கும் சூழ்நிலை, எதிர்பாராத பதவி கிடைக்குங்க. ராகு பகவான் 2, 5, 8 போன்ற இடங்களிலும் பாவிகள் சேர்க்கை பார்வை பெற்று காணப்பட்டாலும், 8 அதிபதியோட சேர்ந்து காணப்பட்டாலும் உடல்நிலையில் விஷத்தால் கண்டம் உண்டாகும், உணவே விஷமாகும் சூழ்நிலை ஏற்படும். சிலருக்கு வயிற்று கோளாறுகளும் உண்டாகும். சிலருக்கு ராகு சூரியன் சேர்க்கை, ராகு சனி சேர்க்கை, ராகு செவ்வாய் சேர்க்கை, ராகு சந்திரன் சேர்க்கை பெற்று அவங்களுக்கு ராகு புத்தி நடந்தது அப்படின்னா மனதிற்கு துக்கம், தந்தை வழியில் பிரிவு, தாய்க்கு தோஷம், வியாதி, தவறான பழக்க வழக்கங்கள், தோல் வியாதி, குடும்ப வாழ்க்கையில் பிரிவு போன்ற சாதகமற்ற பலன்கள் நடக்குங்க. ராகு பகவான் சாதகமற்ற நிலையில் அவரது புத்தி நடக்கும் காலத்தில் செவ்வாய் வெள்ளிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமையில் துர்க்கைக்கு ராகு காலத்தில் எலுமிச்சம்பழ விளக்கு ஏற்றுவது, பாம்பு புற்றுக்கு பால் வைப்பது, திருக்காளகஸ்தி திருநாகேஸ்வரன் சென்று சர்ப்பசாந்தி செய்வதன் மூலம் உங்களுக்கு கெடுதல்கள் விலகி நல்ல பலன்கள் உண்டாகுங்க. சந்திர திசையில் குரு புத்தியின் கால அளவு 1 6 குரு பகவான் ஜனன காலத்தில் ஆட்சி உச்சம் பலம் பெற்று இருந்தாலும், கேந்திர திரிகோணத்திலும் அல்லது 2, 11 இருந்தாலும், திசாநாதனுக்கு கேந்திர கோணங்களில் இருந்து அவரோட புத்தி நடந்துச்சு அப்படின்னா
பொன்பொருள் சேர்க்கை, அரசாங்கத்தில் உயர் பதவி, செல்வாக்கு உண்டாகுங்க. புத்திர வகையில் அனுகூலம், சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சூழ்நிலை ஏற்படும். அதுவே குரு பகவான் பலமிழந்து பகை நீசமாகி 6-8-12 திசாநாதனுக்கு 6-8-12 காணப்பட்டாலும் தனநிறையும் உண்டாகுங்க. கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாத சூழ்நிலை, நாணய குறைவு, அவமானம் உண்டாகும். மனைவி உற்றார் உறவினர்களுடன் வீண் விவாதம், வீண் பழி, தீராத வியாதி, குடும்பத்தில் தரித்திரியம் உண்டாகும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்வதும், கொண்டை கடலை தானம் செய்வதும், ஏழை பெரியவர்களுக்கு உதவி செய்வதும், சிவ வழிபாடு செய்வதும் உங்களுக்கு கெடுதல்கள் விலகி நல்ல பலன்களை கொடுக்குங்க. சந்திர திசையில் சனி புத்தியின் கால அளவு 1 வருடம் 7 மாதங்க. சனி பகவான் லக்னத்திற்கு கேந்திரத்தில் இருந்தாலும் 3, 6, 11 இடத்தில் அமையப்பெற்று உச்சம், ஆட்சி, நட்பு போன்ற பலம் பெற்று காணப்பட்டாலும் திசாநாதனுக்கு கேந்திரியம், திரிகோணம் அல்லது 3, 6, 11 அமையப்பெற்றாலும் உற்றார் உறவினர்களுடன் ஒற்றுமை கிடைக்கும். தன சேர்க்கை வண்டி வாகனம் பெறும் அமைப்பு உண்டாகும். உடல்நிலை சிறப்பாக அமையும். கருப்பு நிறமான பொருட்களால் அதிக லாபம் உண்டாகும். சனி பகவான் 8-12 இடங்களில் இருந்து புத்தி நடந்தாலும் திசாநாதனுக்கு 8-12 இருந்து புத்தி நடந்துச்சுனாலும் சனி பகவான் நீசம், பகை பெற்று பாவக்கிரக சேர்க்கை, பார்வை பெற்று திசை நடந்தாலும் உடல்நிலையில் பாதிப்பு, உறவினர்களை எதிர்பாராமல் இழக்கும் சூழ்நிலை, வண்டி வாகனம் பழுதடையும் நிலை உருவாகுங்க. நெருக்கமானவர்களை துரோகம் செய்யும் நிலையும் உருவாகும். உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் சாதகமற்று இருந்தது அப்படின்னா ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்க, சனி விரதத்தை கடைபிடிங்க, காக்கைக்கு உணவு வைக்கலாம், உடல் ஊனமுற்றவர்களுக்கு உதவி செய்யலாங்க. சந்திர திசையில் புதன் புத்தியின் காலம் 1 வருடம் 7 மாதங்க. புதன் பகவான் ஜனன காலத்தில் ஆட்சி, உச்சம், நட்பு ஸ்தானத்தில் அமர்ந்து சுபகிரக சேர்க்கை பார்வை பெற்றும் கேந்திரியம் திரிகோணத்தில் 2-11 இடத்தில் அமர்ந்தாலும் திசாநாதனுக்கு கேந்திரிய கோணங்களில் அமையப்பெற்றாலும் சிறப்புமிக்க பலன்கள் உருவாகுங்க. அதே மாதிரி புதன் பகவான் நீசம், பகை, பாதகஸ்தானம் பெற்று லக்னத்திற்கு 6-8-12 மறைந்து திசாநாதனுக்கு 6-8-12 இருந்தார் அப்படின்னா உற்றார் உறவினர்களிடமும் தாய்மாமன் வழியிலும் பகை விரோதம் உண்டாகுங்க. கல்வியில் மந்த நிலை ஏற்படும். வியாபாரம் போன்ற தொழிலில் உள்ளவர்களுக்கு மந்தமான போக்கு ஏற்படும். சிலருக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதி, தலைவலி, ஞாபக சக்தி குறைவு, புத்திர பாக்கியம் ஏற்பட தடை, இதெல்லாம் நடக்குங்க. இந்த காலகட்டத்தில் விஷ்ணுவை வழிபாடு செய்யலாம். சந்திர திசையில் கேது புத்தியின் கால அளவு 7 மாதங்க. கேது பகவான் உங்கள் ஜாதகத்தில் சுபபலன் பெற்றிருந்தார் அப்படின்னா நல்ல தெய்வ பக்தி உண்டாகும். பொருளாதார நிலையில் ஏற்றம் உருவாகும். அசையும் அசையா சொத்து சேர்க்கை உருவாகும். மற்றவர்களால் மதிக்கப்படும் உயர்வான நிலை உருவாகும். அதுவே கேது பகவான் அசுப பலன் பெற்று அவரோட புத்தி நடந்தது அப்படின்னா அல்லது 7-8 அமையப்பெற்று புத்தி நடந்தாலும் விஷபயம், முட்டாள்தனத்தால் எதையும் இழக்கும் நிலை, வயிற்று வலி, தோல் நோய்கள், கணவன் மனைவி பிரிவு ஏற்படுங்க. வம்பு வழக்கு போன்ற சாதகமற்ற பலன்கள் ஏற்படும். இந்த காலத்தில் கேதுவுக்கு பரிகாரமாக விநாயகர் வழிபாடு, பாம்பு புற்றுக்கு பால் வைப்பது, வெள்ளியில் நாகர் செய்து தானம் அளிப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. சந்திர திசையில் சுக்கிர புத்தியின் கால அளவு 1 வருடம் 8 மாதங்க. உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருந்தார் அப்படின்னா பெண்கள் வகையில் ஆதரவு பெருகும். செல்வ சேர்க்கை, வீடு வாகனம், ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகுங்க. திருமண சுபகாரியம் நடைபெறும். பெண் குழந்தை யோகம் கிடைக்கும். நல்ல தூக்கம், ஆடம்பரமான வாழ்வு கிடைக்குங்க. அதே உங்கள் ஜாதகத்தில் சுக்கிர பகவான் நீசம், பகையாகி பலமிழந்து இருந்தார் அப்படின்னா தகாத செயலில் ஈடுபட்டு குடும்ப கௌரவம் பாதிக்கப்படும். மனதில் உற்சாக குறைவு, குழப்பம் ஏற்படும். இல்லற வாழ்வில் பிரச்சனை ஏற்படும். மர்மஸ்தானங்களில் பாலியல் தொடர்பான நோய் ஏற்படும். சிலருக்கு வண்டி வாகனத்தை இழக்கும் சூழ்நிலை, கடன் வறுமை ஏற்படும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் லட்சுமி பூஜை செய்வது அல்லது வெள்ளிக்கிழமை விரதம் இருப்பது நன்மையை கொடுக்குங்க. சந்திர திசையில் சூரிய புத்தியின் கால அளவு 6 மாதங்க. உங்கள் ஜாதகத்தில் சூரிய பகவான் உபஜயஸ்தானமான 3, 6, 10, 11 இருந்து திசை நடந்தாலும்
ஆட்சி உச்சம் நட்பு பெற்று இருந்து புத்தி நடந்தாலும் வீரம் விவேகம் கூடுங்க. எடுத்த காரியத்தில் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும். தந்தை மற்றும் தந்தை வழி உறவினர்களால் மேன்மை உருவாகும். அரசாங்க வழியில் பதவிகள் பெருமைகள் தேடி வருங்க. அதே மாதிரி சூரிய பகவான் அசுப பலன் பெற்று பகை நீசமாகி பாவிகள் சேர்க்கை பார்வை பெற்று காணப்பட்டாலும் லக்னத்திற்கு 6-8-12 மறைந்து திசாநாதனுக்கு 6-8-12 மறைந்து காணப்பட்டாலும் ஜாதகருக்கு உஷ்ண நோய்கள், கண்களில் பாதிப்பு, இருதய கோளாறு, மூளை கோளாறு, எலும்புகளில் பாதிப்பு ஏற்படுங்க. சிலருக்கு இடம்விட்டு இடம் போகக்கூடிய சூழ்நிலை, வண்டி வாகன விபத்துக்கள், அரசாங்கத்திற்கு அபதாரம் கட்டும் நிலை போன்றவை உருவாகும். இந்த காலகட்டத்தில் சூரிய நமஸ்காரம் அல்லது சிவ வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லாயிருக்குங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரியனுக்கு சர்க்கரை பொங்கல் படைத்து வழிபடணுங்க. உங்களுக்குரிய பரிகாரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சந்திர திசை நடக்கும் போதுங்க சந்திரன் பலமிழந்து பாவிகள் சேர்க்கைப்பட்டு திசை நடந்துச்சு அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் வெங்கடாசலபதியை வழிபாடு செய்யுங்க. திருப்பதி சென்று வருவதும் பச்சரிசியை தானமாக வழங்குவதும் திங்கட்கிழமை விரதம் இருந்தாலும் தீமைகள் நீங்கி நல்ல பலன்களை ஏற்படுத்துங்க. உங்களுக்கு சந்திர திசை நடக்கும்போது எந்த மாதிரியான பலன்கள் நடந்தது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். Thank you.